ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் அப்டேட், யூஜிசி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு என்ன கொடுக்க போகிறாங்க, இன்று சுப்ரீம் கோர்ட்டோடைய ஹியரிங் டைம் லைவ்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீவஸ்டு சாரும் பார்த்தீங்கன்னா மண்டே இல்லை டியூஸ்டே, அதாவது இன்று இல்லைனா நாளை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா லா இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருந்துச்சு. ஃபைனல் இயர் செமஸ்டருக்கான ஃபைனல் இயர் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி லா இந்தியாங்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியானுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமானது நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க எப்போ வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஜட்மெண்ட் வந்து வெளியாக போகுது இன்றைக்கி, அந்த டைமிங்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி 24 தான். ஸோ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் விசஸ் யூஜிசி சுப்ரீம் கோர்ட் வில் அனௌன்ஸ் இட் இஸ் ஃபைனல் டிசிஷன் ஆன் காலேஜ் எக்ஸாம் டுமாரோ, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அட் த ஹியரிங் ஆன் 18 ஆகஸ்ட் த கோர்ட் ரிசர்வ்டு இட் இஸ் டிசிஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்து 12 மணிக்கு வெளியாகும் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாம் சப்மிஷன் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி ஆல் டிக்கெட்டை 9ஆம் தேதியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அகமதிப்பான மதிப்பு மதிப்பெண்ணுக்கு பார்த்திங்களா, அது பதிவு செய்யறதுக்கும் செப்டம்பர் 9ஆம் தேதியும். எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி கேட்குறவங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ தான் வரும் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 வந்துருச்சு நண்பா, எனக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி கிடச்சிச்சு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நேரடி படிப்பில் இறுதியாண்டு தவிர மற்ற மாணவர்களுக்கான பருவத் தேர்வு ஏப்ரல் மே 2020 முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கேன், www.co அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழக இணையதள முகவரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பா. தொலைநிலை படிப்புகளுக்கான தேர்வு முடிவு ஒரு சில தினங்களில் வெளியிடப்படும் என பதிவாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் எப்போ வரும்னு, வெளியாகிடுச்சு நண்பா, பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி படிப்பில் இறுதியாண்டு தவிர, நேரடி படிப்பில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, நன்றி.